நீங்கள் வந்து ஒரு மாடு மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 35 லிட்டர் கறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது நான் புரிதல் வந்து என்னுடைய புரிதல் வந்து தவறாக இருந்துச்சுங்களா, இல்லை ஒரு மாடு வந்து 35 லிட்டர் தான் பால் கறக்குது? இல்லை இல்லை, அதாவது காலையில் 20 லிட்டர், சரிங்க, சாயந்தரம் 5 லிட்டர், ஒரு மாடு 35 லிட்டர். 35 சொல்லலாம், ஒரு நான் கையில் பார்த்தா இன்னும் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன், உங்களை பற்றி சொல்லுங்க. ஆனால் இவங்க வந்து ஒன்று நாலு பல்லு, ஒன்று ரெண்டு பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணே, கண்ணு மாடுங்களா சென்ன மாடுங்களா? ரெண்டுமே சென்ன மாடுங்களா? ரெண்டுமே சென்ன மாடு. இன்னும் ஒரு வாரம் ஆகுண்ணா கண்ணு போகிறதுக்கு. ஆ ஆ, பால் இவ்வளோ கறப்பாங்க எல்லாம் ஒரு வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து மூணாவது முறையாக வந்து சிந்தாமணியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? மொத்தம் டோட்டலாக எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க இந்த வழியோட சேர்த்து? இதோட சேர்த்து வந்து 7 மாடல் எடுத்துருக்கோம். மொத்தம் 7 மாடல் எடுத்துருக்கோம். சரிங்க, நம்ம லாஸ்ட்டாக வீடியோ எடுத்தோம் இல்லைங்களா? ஆமாம். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாடு மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 35 லிட்டர் கறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது நான் புரிதல் வந்து என்னுடைய புரிதல் வந்து தவறாக இருந்துச்சுங்களா, இல்லை ஒரு மாடு வந்து 35 லிட்டர் தான் பால் கறக்குது? இல்லை இல்லை, அதாவது காலையில் 20 லிட்டர், சரிங்க, சாயந்தரம் 5 லிட்டர், ஒரு மாடு 35 லிட்டர். 35 லிட்டர் இதுதான், நான் எதுவும் மாற்றி பேசல. எல்லாம் இல்லை, வருது வருது வருது. சரிடா சரிங்க. இல்லை, எங்கள் பண்ணிலேருந்து கூட நீங்கள் பார்த்துக்குங்க, வந்து டேரெக்டாக வந்து கூட பாருங்கள். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனை பல்லு அந்த மாட்டுக்கு? 35 லிட்டர் பால் கறக்க மாட்டேங்குது. அது பல்லு சேர்ந்தது. பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்தது. சரி, என்ன கண்ணு போட்டிருக்காங்க? அது கிடாரி கண்ணு. இங்கே போட்டே கண்ணு போட்டே எடுத்ததா, இல்லை வீட்டில் போய் போட்டதுங்க? இல்லை, இங்கே கண்ணு போட்டு எடுத்து. கண்ணு போட்டதாக எடுத்து. கண்ணு போட்டு. சரிங்க, இன்றைக்கி எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இன்றைக்கு ரெண்டு மாடு எடுத்து. ரெண்டு மாடு எடுத்திருக்கீங்க. இதோ பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா? இது உங்களை இப்போ வழி வந்துருச்சுங்களா? கண்ணு போட போகிறாங்க. கண்ணு போட போகுது. இந்த மாதிரி எவ்வளோ பால் கறப்பாங்க? நாங்கள் எதிர்பார்த்தது காலையில் அதே ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல, அதே சேம் தான் எடுத்திருக்கோம். ஆ, சரிங்க. எவ்வளோ பால் கறப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள். காலையில் 20, சாயந்தரம் 15. இதுவும் அதே 35 லிட்டர். அது வரும் கேரண்டி, நாங்கள் எடுத்துருவோம். சரி, நீங்கள் எடுத்துருங்க. ஆனால் பல்லு எத்தனை இந்த மாட்டுக்கு? 6 பல்லுண்ணா. 6 பல்லு இல்லைங்களா? 6 பல்லு சுழி சுத்தம். கண்ணு போடுறது இப்போ எத்தனாவது கீத்துங்க? இது 2வது கீத்து. கண்ணு போட்டால் இப்போ 2வது கீத்து. 2வது கீத்து. சரி, அடுத்து அந்த மாடு எடுத்துருக்கீங்க, அந்த மாடு பற்றி சொல்லுங்கள். இது வந்து காலையில் ஒரு 15, சாயந்தரம் ஒரு 10 எடுத்துருக்கோம். ஒரு நாள் 25 கணக்கு. 25 கணக்கு பண்ணி எடுத்துருக்கோம். இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க? இது வந்து பல்லு சேர்ந்தது. பல்லு சேர்ந்தது. இவங்க கண்ணு போட்டாங்களா சின்ன மாடு? கண்ணு போட்டிருக்கு. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? இது கிடாரி கண்ணு போட்டு. கிடாரி கண்ணு. கிடாரி. சரிங்க, நீங்கள் எடுத்தவொடனே எல்லாமே வந்து அட்லீஸ்ட் எல்லாமே பொதுவாக ஜென்ரலாக ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு 20 லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்லலாம். 20 லிட்டர் சொல்லலாம். குறையாம தான் வரணும். ஆமாம். பட் ஆனால் நீங்கள் வந்து 30 தாண்டி சொல்கிறீங்க. உங்களுடைய ஃபீடிங் மெத்தட் என்ன? எங்களுக்கு இன்னொரு தடவை தெரியாது, சொல்ல முடியுமா ஃபீடிங் மெத்தட்? நான் கொடுக்குற வந்து தீவனத்தில் இருக்குது. சரிங்க, நாங்கள் வந்து கேஎஸ் மாட்டு தீவனம் யூஸ் பண்ணுறோம். என்ன எத்தனை கிலோ ஒரு நேரத்துக்கு? அதாவது ஒரு நேரத்துக்கு வந்து 3 கிலோ கேஎஸ் மாட்டு தீவனம் மட்டும். மாட்டு தீவனம் மட்டும். சரிங்க, பருத்தி புண்ணாக்கு. சரிங்க, எத்தனை கேஜி? ஒரு மாட்டுக்கு வந்து 3 கேஜிக்கு பக்கமாக. 3 கேஜி. ஸோ டோட்டலாக 6 கேஜி சொல்லியிருக்கீங்க ஒரு நேரத்துக்கு. அப்புறம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சோளமாவு. சரிங்க, மக்காச்சோள மாவு. மக்காச்சோள மாவு அது எத்தனை கேஜி கொடுக்குறீங்க? அது வந்து ஒரு 3/4 கிலோ வரும். 3/4 கேஜி. சரி, 1 கேஜினே வச்சுக்கிங்களேன். 6-7 கேஜி மொத்தம். சரிங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தீவனத்தட்டை. எடுத்துட்டாங்க நாங்கள் வருமானம் இருக்கவங்க தாங்க வர்றோம். நாங்கள் வருமானம் இருக்கிறது தான் வரீங்க? அதாவது அதான் வருமானம் வந்தால் 400 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறோம் மாடு. ஆ ஆ,
சரிங்க. வந்து அடுத்த வாரம் கூட வர வர மாதிரி இருக்கும், வந்து எடுத்துட்டு போவோம். சரிங்க. எனக்கு உங்க பண்ணையில வந்து ஒரு வீடியோ வேணுங்க. ஏன்னா இது என்னாலே நம்ப முடியல, 35 லிட்டர் 20-25 சொன்னா கூட நான் நம்பிடுவேன். சரி. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பால் கறந்துகிட்டு இருக்காங்க. பட் 35 சொல்றது என்னாலே நம்ப முடியல. ஒரு 30 சொன்னா கூட ஏதோ கறகுப்பா அந்த பால் கறகுப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க, டைரக்டா வந்து பண்ணையில வந்து பாருங்க, கறக்கறப்ப பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 45 லிட்டர் வரைக்கும் ஒரு மாட்டுல பால் எடுத்திருக்காருங்க. பட் அந்த மாடெல்லாம் இப்ப அவர் வச்சு அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மாடு வித்துட்டாங்க. பால் கறந்தோடனே படுத்துக்கும் அந்த மாதிரி மாடெல்லாம். அது 45 லிட்டர் ஒரு மாடு பால் கறக்கும், அச்சாப் மாடுங்க. பட் அது சமாளிக்க முடியல, அவரால் சமாளிக்க முடியல, விட்டாருங்க. சரிங்க. நம்ம ஒரு நாள் நேர்ல வந்து பல நேர்ல வந்து பாருங்க. நாங்க அது மாதிரி பராமரிக்க ஆள் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், பாத்துக்கிறோம் நாங்க. சரிங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து எந்த இது இல்ல. சரிங்க. சக்தியான மாடு இப்படி எடுத்து கொடுக்குறாரு, தொடர்ந்து நீங்க அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு கட்டுறளவு கரெக்டா எடுத்துறாப்ல. சரிங்க. அதனாலதான் அவர் நம்பி வர்றோம். சரிங்க. சரிங்க. புதுசா மாடு வாங்கலாமா அவர்கிட்ட? வாங்கலாம், நம்பி தைரியமா வாங்கலாம் அவர்கிட்ட. சரிங்க, நன்றிங்க. ஆ சரி. கர்நாடகாவிலிருக்கிறோம் நடக்குது. கண்ணு மாடுங்களா சின மாடுங்களா? சின மாடுங்கண்ணா. சின மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்க? ஆனால் இது என்ன ஒரு உரங்கண்ணா? எவ்வளோ பால் கறக்கு கண்ணு போட்டா? நான் இது வந்து ஒரு 25 லிட்டர் கறக்குண்ணா. கண்ணு போட்டால் தலையத்துங்களா எப்படிங்க? ஆமாண்ணா, இது ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா. கண்ணு போட்டால் ரெண்டாம் ஈத்து. ஆ ஆமாங்க. சரிங்க. சுழியெல்லாம் சுத்தமாண்ணே? ஆ, சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்கண்ணா. சரிங்க. சரிங்க. அண்ணா இப்போ கையில் வந்து ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. ரெண்டு மாடுக்கு பல்லு எத்தனுங்க? பல்லு வந்து ஒரு மாடு வந்து ரெண்டு பல்லு, ஒரு மாடு வந்து 4 பல்லுங்கண்ணா. சரிங்க. சரிங்க. ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து மாடுங்க. ஆமாங்க. கண்ணு போட்டாங்களா? ஆ, ரெண்டுமே சின மாடுண்ணா. ரெண்டுமே சின மாடு. இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடுறதுக்கு? இன்னும் ஒரு வாரம் ஆகும்ண்ணா. இது வந்து 4 பல்லு பாருங்க. 4 பல்லுங்களா? சரிங்க. சரி சரிங்க, விட்டுருங்க. 4 பல்லு. ஆ சரிங்க. சரிங்க. இது வந்து 2 பல்லுங்கண்ணா. ஆ, 2 பல்லுங்க. சரிங்க. 2 பல்லு. சரிங்க. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு சொன்னீங்க? ஆனால் ஒரு வாரம் ஆகும்ண்ணா கண்ணு போடுறதுக்கு. பால் எவ்வளோ கறக்குங்க? எல்லாம் ஒரு 20 லிட்டருக்கு மேலே கிடைக்குங்கண்ணா. ஆ கையில படுத்த இன்னும் 2 மாடு பிடிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி சொல்றீங்க. ஆனா இவங்க வந்து ஒன்னு 4 பல்லு, ஒன்னு 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. கண்ணு மாடுங்களா சின மாடுங்களா? ரெண்டுமே சின மாடுங்கண்ணா. ரெண்டுமே சின மாடு. இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்ணு போறதுக்கு. பால் எவ்வளவு கறப்பாங்க? எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு. ரெண்டுமே தலையீத்த மாடுங்கண்ணா. எத்தனை பல்லுங்க? ஆனால் இது வந்து 4 பல்லுங்கண்ணா. 4 பல். சரிங்க. சரிங்க. வாங்கண்டா பாருங்க, இன்னும் பால் பல்லு. இன்னும் பல்லு பல்லு. இன்னும் பல்லே போடலைங்கண்ணா. எடுக்க முடியலையே.
தொடர்பு சொல்லிடுங்க. நான் 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75 சரிங்க. இது வாட்ஸ்அப் இருக்குங்களா? வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க நன்றிங்க. நன்றி.